இருக்கீங்க. அப்ப என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். 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 டிவில பாக்குறப்பே தெரியும் ரொம்ப அழகா இருக்குல்ல அந்த பொண்ணு. பாத்துட்டு டப்புன்னு அரைவேன். பாப்பா அவங்க என்னடா இந்த பொண்ணு அரைகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க யார கேட்க வரீங்கன்னு தெரிஞ்சுச்சா? அப்படிலாம் இல்ல, எனக்கு அவன் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. நல்ல வார்த்தை, எந்த இன்டர்வியூலுமே கேட்காத ஒரு வார்த்தை இருக்கு. யூடியூப் சேனல்ல வெளில போடா சார், ஒரு நாள் வருவீங்க சார், நம்ம டயலாக் எல்லாம் பேச வேண்டியதா இருக்கும். நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் மக்களே, மக்களின் மக்களே, இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு சூப்பரான கெஸ்ட் இருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெலாட்டா குரு அவர்கள். ஆதித்யா டிவியில இவரை நீங்க நிறையவே பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த கெலாட்டா குரு அந்த பேரோட காரணம் என்னன்னு தெரியலையே, எனக்கு சத்தியமா தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சூப்பராக உங்களோட சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், நல்லா பண்ணுவீங்க. இன்னொருத்தர் இருப்பார், ஒருத்தர் இருப்பார், அவர் ஆளாக்கணும். அவர் ஆக்சுவலாக பெண்கள் வந்தால் மட்டும்தான் இன்டர்வியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். கரெக்டாக, எஸ் தட் கை அஸ்வத். சூப்பராக இருக்கு, நான் உங்கள் வீடியோஸில் நிறையா பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறப்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த கலாட்டா குரு அப்படின்னு வந்து ஏன் வந்து எனக்கு சத்தியமாக தெரில. சும்மா கலாட்டா கார்னர் அப்படின்னு ஒரு ஷோ பிளான் பண்ணி பண்ணோம். அது அப்படியே நாள் கொஞ்சம் நாளாக கூப்பிட கூட கலாட்டா கலாட்டான்னு கூப்பிட கூட அந்த குரு சரி நல்லா இருக்குது கூப்பிட்டாங்க பசங்க. அதை அப்படியே ஃபேஸ்புக்கில் நேமாகவே வச்சிட்டேன். சரி, குரு இவர் வந்து யார், எப்படி ஆரம்பித்தார், இதை ஒரு சின்ன ப்ரீஃபாக வந்து சொல்லுங்கள். இப்போ ஆதித்யா டிவியில் வந்த வரைக்கும் அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பெருமையாக சொல்லிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது யங் சயின்டிஸ்ட் அவார்டு வாங்கினேன் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார் கையால். அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்த எடிசன் சார் மாதிரி உட்காந்து வந்துட்டு நிறைய ப்ராப்ஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணி ஒரு ப்ராஜெக்டே கண்டுபிடிச்சேன். அது பார்த்துட்டு தான் அவார்டெலாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அதில் தான் நான் ட்ராவல் ஆகி ரெண்டாவது ப்ராஜெக்ட்டும் பண்ணேன், ஃப்ளட் வார்னிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லிட்டு. அது அந்த நான் நினச்சேன் சரி அதுலேயே நம்ம போயிடுவோம், ஏன்னா அப்போது நம்ம சென்னை ஐஐடி இருக்காங்கள அவங்க ரெப்ரசன்ட் பண்ணிலாம் எனக்கு அவார்டெலாம் கொடுத்தாங்க. அதனால் நம்ம லைஃப் அப்படி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு மேஜிக் அப்படின்னு ஒரு விஷயம் என் லைஃப்பில் வந்தது. எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லா பசங்களும் மேஜிக் பண்ணுவோம். வீட்டு வாசலுக்கு வந்து எல்லாருமே மேஜிக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த கிரிக்கெட்டு கோலி குண்டு எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக மேஜிக் மேஜிக் மேஜிக். கிளவிலாம் பார்க்க தட்டிகிட்டு இருக்கோம், பக்கத்தில் வந்து மேஜிக் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் ஃபுல்லாக எல்லாருமே அதே மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. சமாஜம் நாங்கள் அந்த கிரிக்கெட் போய் விளாட்றது, நான் இன்ன வரைக்கும் சொல்கிறேன் என் லைஃப்பில் நான் கிரிக்கெட்டே விளாண்டது கிடையாது. ஒரு கிரவுண்டுக்கு போய் ஒரு பாலை பேட்டால் அடித்ததே கிடையாது. ஏன்னா எனி டைம் இதுதான் எங்களுக்கு ஒர்க்கே, ஏதாவது கார்டு எடுத்து பண்ணுறது, ஏதாவது வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு பண்ணுற மேஜிக். ஸோ அப்படியே போயிட்டுருக்கிறப்ப எங்கள் டீமில் வந்துட்டு அவங்க அது மட்டும்தான் பண்ணுவாங்க. நான் எக்ஸ்ட்ரா அது இல்லாமல் மேஜிக் இல்லாமல் டான்ஸு மைம் இதெல்லாம் பண்ணுறனால ஒரு டான்ஸ் டீம் தெரிஞ்சுது. ஸோ அந்த டான்ஸ் டீம் மூலயமா மறுபடியும் வந்துட்டு ஒரு பெரிய டீம் கிடச்சிது. அந்த பெரிய டீம் தான் ரோபோ சங்கர் அண்ணா, ஈரோடு மகேஷ் அண்ணா, அரவிந்த் அண்ணா, டேடியில் வந்து டேடின்னு வருவார்ல அவர், அப்புறம் அந்த டேடின்னு சொல்கிற செந்தில் அண்ணா, டிஎஸ்கே அண்ணா, இவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச ஒரு டீம். ஸோ அது மூலியமாக தான் வந்துட்டு ரோபோ சங்கர் அண்ணா சென்னைக்கு ஈவெண்ட் கூப்பிட்றது, ஈரோடு மகேஷ் அண்ணா கூப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி சென்னையை வந்துட்டு 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 போகும்போது தான் ஸோ கரெக்டான ஒரு விஷயம் கிடைக்கணுங்கிறத ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். அப்போ தான் வந்துட்டு ஆடிஷன்ஸ் ஆதித்யாவில் போகுது அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நம்ம வருவோம். நாங்களும் ரொம்ப நாள், இப்போ மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வந்துட்டு ஆடிஷன் பார்த்து 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 அதுக்கப்புறமேட்டு தான் ஃபஸ்ட்டு ஷோ வந்து சங்கி மங்கின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போனேன். அதுக்கப்புறமேட்டு அப்படியே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சு. அந்த ஃபீல் எப்படி இருந்தது அப்துல் கலாம் கிட்ட அவார்டு வாங்கினது? அவர்கிட்ட அதான் எனக்கு என்ன விஷயம்னா, அப்போ வந்துட்டு இப்போவும் அதே தான், நமக்கு பெருசாக அந்த இங்கிலீஷ் பேசும்போது அந்த இது வராது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம நான் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் லெவலில் வச்சாங்க, அதில் ஸ்கூல் லெவலில் ஃபஸ்ட்டு, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வச்சாங்க அதுலேயும் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஸ்டேட் லெவலில் வச்சாங்க அதுலேயும் ஃபஸ்ட்டு, ஸோ சவுத் இந்தியன் லெவலில் வச்சாங்க அதுலேயும் ஃபஸ்ட்டு. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணி நான் அவங்க அனுப்புனாங்க. அப்புறம் கேரளா திருவனந்தபுரம் அனுப்புகிறப்ப அங்கேயும் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. என்னென்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. வரவங்க எல்லாமே அந்த கான்வென்ட் அந்த மாதிரி பசங்க வந்தனால அவங்க எல்லாருமே இங்கிலீஷில் டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. டஸ்ஸு புஸ்ஸுன்னு ஏபிசிடி 26 எழுத்த மனப்பாடம் பண்ணுறதுக்கே நம்ம பட்ட கஷ்டம் நமக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு அப்போ யாருமே தமிழில் சொல்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நமக்கும் ஆசை. டேய் நானும் வச்சுருக்கேன்டா யாருனா கேளுங்கடா அப்படின்னு அப்போ தான் வந்தாங்க. எனக்கு சின்ன பையனை கேட்பா, எனக்கு அவர் தான் வந்து ஜனாதிபதி, அவர் தான் வந்துட்டு நமக்கு வயசான தாத்தா வராருப்பா, அவர்கிட்ட நம்ம சொல்லுவோண்டா அப்படின்னு அவர் தமிழில் பேசினதெல்லாம் நோட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவரும் நல்லா பேசினார். ஏன்னா அவரும் எங்கள் நானும் ட்ரிச்சி தான், அவர் படித்த காலேஜு பக்கத்து ஸ்கூல் தானா. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு எனக்கு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவ்வளோ சந்தோஷம், பா ஒரு ஆள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்ப்பா தமிழில் அப்படின்னு.
அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் அவர் அவ்வளோ பெரிய ஆள் அப்படிலாம் தெரியும். பட் ஆனால் எனக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் பேசும்போது அவர் அவ்வளோ பெரிய ஆளுங்கிறத காட்டிக்கவே இல்லை. ரொம்ப ஹம்புலாக ஒரு குட்டி பையனாக அவருக்கு ஒரு பேராக தான் அவனை எப்படி தட்டி கொடுத்து சொல்ல அந்த மாதிரி தான் என்னை கேட்டார். எனக்கு என்னன்னா இப்போ இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ செல்ஃபிலாம் அப்போ இருந்திருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சேம் ஃபீலிங் அதே அப்துல் கலாம் கிட்ட நானும் கலாபாரதி அவார்டு வாங்கியிருந்தேன். சூப்பர் ஃபார் பெயிண்டிங்க்கு சிம்பிளாக ஒன்றுமே இல்லை, கொடுத்துட்டு வாழ்த்துக்கள் அவ்வளோதான். அந்த ஹம்பிள் கண்டிப்பாக நான் இல்லை, எனக்கு அப்பயே வந்துட்டு அவரோட நிறைய விஷயங்கள் நாங்கள் படித்து பார்த்துருக்கேன். அவர் வந்துட்டு என்னென்ன பண்ணார், அவரும் ஆனால் ஆக்சுவலாக அவர் தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தார். பட் அவர் நாலேஜ் டெவலப் பண்ணிவிட்டு அதை இது பண்ணி ரெடி பண்ணி பெரிய விஷயம்லாம் ரெடி பண்ணி பண்ணனா தான் சரி, நம்ம அதை ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் நான் நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ண ஆரம்பித்தேன். சரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்குண்டான இது கிடச்சிது. பட் நடுவில் திடீர்னு அந்த என்டர்டெயின்மெண்ட்டுன்னு உள்ளே வந்தோம், நம்மளை 1000 பேர் நின்று நமக்காக கைத்தட்டுற போதும் நம்ம கூட கொண்டு நம்மளை வந்து பெருமையாக சந்தோஷப்பட்டு கைத்தட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்கனால, ஏன்னா நம்மளை பார்த்து 4 பேர் சந்தோஷப்படுறாங்க, என்ன சரி வா மேஜிக்குள்ளே இறங்குவோம்னு சொல்லிட்டு அப்படியே போயாச்சு ட்ராவல். சூப்பர் 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 ஜி. சரி, இது கெலாட்டா குரு, அதில் வந்து உங்கள் எல்லோரையும் பார்த்துருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச முகம் நீங்கள். இதை தவிர்த்து கெலாட்டா குரு ஆதித்யா சேனல் எல்லாத்தையும் தவிர்த்து நீங்கள் யார் குரு யார்? என்ன இது வேறு மாதிரி இருக்குது, யார் யார் யார்? அப்படிலாம் இல்லை, நம்ம ஃபுல் டைமாக ஆதித்யா மட்டும்தான், அதை தவிர வேற எந்த ஒர்க்கும் கிடையாது. அதில் மட்டும்தான் ஸ்கிரிப்டு எல்லாமே பண்ணுறது எல்லாமே. அதை தாண்டி வெளியில் வந்துட்டு இந்த ஈவெண்ட்ஸ் அவ்வளோதான், இந்த வெளியில் போகிற அந்த ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுவோம். மற்றபடி வேறு என்ன சொல்கிறது, படம் ஒன்றே ஒன்று பண்ணேன். சூப்பர் சூப்பர். வேறு ஃபர்தராக வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு வந்துட்டு கலாட்டா கார்னர் மட்டும்தான். கலாட்டா கார்னர் அதில் வந்துட்டு எந்தளவுக்கு வந்து இப்போ நிறைய விஷயம் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன காரு, அந்த காருக்குள்ளேயே வந்துட்டு எல்லா விஷயத்தையும் காட்டுறது, பெரிய பெரிய விஷயத்தையும் நாங்கள் சிம்பிளாக காட்டிட்டோம். அதான் அதில் வந்து ஒரு ஒரு வாரம், ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி ஒரு லொக்கேஷனில் எடுத்துகிட்டு அடுத்த வாட்டி அதே விஷயத்த இன்னொரு லொக்கேஷனில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக பார்க்குறப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் எப்போவுமே கார் தான், அந்த கார் அதே ஃப்ரேம் அதே விஷயத்தில் தான் அதில். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறையா விஷயத்த மாறி 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 அப்படியே கொண்டு வந்து கொடுத்த மேட்ரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஆமாம் கண்டிப்பாக, ஒரு சின்ன ஃப்ரேம்குள்ளே நீங்கள் காமெடி கொண்டு வரணும். எல்லாமே பண்ணணும், அது எல்லாமே பண்ணணும். அது காமெடிங்கிறது வந்துட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாவே அது ஆல்மோஸ்ட் ஈஸியாக வந்துடும். என்ன ஜூனியர்ஸ் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ணும்போது தான் அது வந்து, இப்போ நமக்கு வந்துட்டு அதுலேயே நம்ம இருக்கனால ஓகே. நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் பார்ப்பாங்க, பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நாங்கள் பண்ண முடியுமா, ஆனால் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துச்சிரு வாங்க அப்படின்னு நம்ம பேசுகிறப்ப அவங்க வருவாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து பண்ணும்போது தான் இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ இது எல்லாத்தையும் தவிர்த்து உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம் கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக, இந்த மாதிரி நான் மூவிஸில் வரணும் அந்த மாதிரி ஏதாவது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல் இருக்கா? ஷார்ட் டைம் கோல் அப்படின்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருக்க கோலு. எல்லாருக்குமே அதுதான், ஈவன் வந்து நம்மளாம் டிவி பார்க்குறவங்க, ஸோ நம்மளும் டிவியில் வரணும்னு ஆசைப்பட்டு தான் நம்ம அதுக்குண்டான விஷயங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கோல் அப்படின்னு எதுவுமே நான் பிளான் பண்ணி பண்ணது கிடையாது, அப்படியே எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி, கலாட்டா குருவுக்கு வந்து நிறைய கேர்ள் ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சத்தியமாக இல்லை ப்ரோ. சரி, நீங்கள் வந்து கமிட்டடா? இல்லை இல்லை இல்லையா, அதனால தான் நீ யோசித்து பாருங்க, நான் கமிட்டடாக இருந்திருந்தா ஒரு எபிசோடில் 4 பொண்ணுங்க வராங்க. இன்ன வரைக்கும் நான் வந்து 70 எபிசோட் தாண்டிருச்சு, எவ்வளோ 200 எவ்வளோ பொண்ணுங்க, அவ்வளோ பொண்ணுங்களோட நான் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண முடியுமா, எதாவது பண்ண முடியுமா, ஃபோன் பண்ணி பேச முடியுமா, எதுவுமே பண்ண முடியாது. கமிட்டட் இல்லைங்கிறது இதுலேருந்தே பார்த்தா. ஹாப்பி டு பி சிங்கிள் அப்படின்னு எப்போவுமே சிங்கிள் தான். இதை தவிர்த்து யாரையாவது ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணதுண்டா? சரி, இந்த பொண்ணு குறிப்பாக இந்த எபிசோடில் இந்த பொண்ணு வந்துட்டாப்பா ரொம்ப அழகாக இருக்காளே அப்படிலாம் நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிருமே. ஆச்சே, அதிலே தெரிஞ்சு இல்லை இல்லை, கலாட்டா கார்னருக்கு வரப்போகிற எல்லா பொண்ணுங்களும் ஃபஸ்ட்டு அழகாக இருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணி போயிருக்க பட்டாருன்னு தலையில் அந்த பொண்ணுங்க அடி விழுவோம். திரும்பி பார்த்தா ஷார்ட் அப்போ டம்முன்னு அடிப்பேன். டிவியில் பார்க்குறப்பே தெரியும் ரொம்ப அழகாக இருக்குல்ல அந்த பொண்ணு, பார்த்துட்டு டப்புன்னு அரைவேன். பாப்பா அவங்கள என்னடா அந்த பொண்ணை அரைகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு, அழகுங்கிறதெல்லாம் வேறு. ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுனது கிடையாது, இம்ப்ரெஸ் ஆகவும் மாட்டோம், ஏன்னா நம்மள்ட்ட அது கிடையாதா, அதனால் நமக்கே தெரியும் நம்ம யாயாட்ட பேசணும் அப்படிங்கிறது. எனக்கு அதை தாண்டி ஒர்க்குன்னு வரும்போது நம்மள்ட்ட அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது, ஜாலியாக ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஹாய் பாய், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஆதித்யால ஒரு ஷோ பண்ணுறீங்க, அது நல்லா போயிட்டுருக்கு. இதை தவிர்த்து உங்களுக்கு காம்படிஷன் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சில ஷோஸ் எல்லாம் இருக்கும். ஆமாம் ஆமாம். அந்த ஷோஸில் வந்து இவெல்லாம் ஏன் வந்து ஷோ பண்ணுறான், இதெல்லாம் ஒரு ஷோவான்னு எந்த ஷோ இருக்குது? ஐயோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்கள் எல்லாருமே ஒரே டீம் தான். நீ யாரை கேட்க வரீங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படிலாம் இல்லை, எனக்கு அவன் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, நாங்கள் எல்லாருமே ஒரே டீம் தான். இந்த ஷோ நான் ஹெட் கொடுத்தேன் அப்படின்னா அடுத்து அவன் ஒரு விஷயம் ரெடி பண்ணி வச்சுருப்பான், அவங்க ஹெட் கொடுப்பாங்க, அதுக்கு நான் அவனுக்கு ஷேர் பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ எனக்கு அவங்க ஷேர் பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணுவேன்,
டிவியில் பார்க்கும்போது தான் வந்துட்டு இந்த ஷோ அந்த ஷோலாம் தெரியல. வெளியில் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நாங்கள் போகிறப்ப நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் போவோம். ஒரு காலேஜுக்கு கெஸ்ட்டாக போனால் கூட நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் போவோம். ஸோ நீங்கள் கூட ரீசெண்டாக வந்துட்டு நீங்கள் படித்த காலேஜில் கெஸ்ட்டாக போனீங்க. எப்படி நீங்கள் இப்போ வீடியோவில் வந்து நீங்கள் அடிச்சிக்கிறீங்க, அவர் ஒரு டீம் நீங்கள் ஒரு டீம் அடிச்சிக்கிறீங்க, பட் ஆனால் நீங்கள் ஒரு காலேஜுக்கு கெஸ்ட்டாக போகிறப்ப ஒன்றா போனீங்கல்ல, அந்த மாதிரி தான். சூப்பர் சூப்பர். இவங்களை பார்த்து இது ஒரு குறிப்பாக இந்த ஒரு ஷோ, இந்த ஷோ வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு கெத்தாக இருக்கும், இது ஒரு ட்ரீம் ஷோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஷோ இருக்கா? நல்ல வார்த்தை, எந்த இன்டர்வியூலுமே கேட்காத ஒரு வார்த்தை. இருக்குது, நிறைய ஷோ இருக்குது. எங்கள் சேனலில் வர ஒரு ஒரு ஷோவுமே ஒரு ஒரு யூனிக் இருக்கும். நடிங்க பாஸ் அப்படின்னு ஒரு ஷோ வரும், அது பார்க்காத மக்களே கிடையாது. அந்த ஷோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு 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 ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல், அது வந்து ஒரு நார்மல் ஃபில்லராக இருக்காது ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு ஒரு ஆடியன்ஸ் வந்து கண்டினியூவாக பார்த்து பார்த்து அவங்க அவங்க என்ன பேசினாலும் கவுண்டர் கொடுப்பார் ஆதவனா. ஸோ எனக்கு நடிங்க பாஸ் அந்த ஷோ ரொம்ப பிடிக்கும் எங்கள் சேனலை பொறுத்த வரைக்கும். மற்றபடி வெளி சேனல்னு பார்த்தா எனக்கு இந்த ஷோ கிடச்சா வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா அது பேராசையாக கூட இருக்கலாம். சிவகார்த்திகேயன் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சனால அவரோட ஷோ கிடச்சிருந்தா எனக்கு நல்லா பண்ணணும்னு ஆசை. கிடைக்குமாங்கிறதுனால கிடச்சிருந்தா நான் நல்லா பண்ணணும், அதுக்கு முன்னால் ஒர்க் பண்ணுவோம் அது மாதிரி கண்டிப்பாக. சரி, இப்போ ஆதித்யா சேனல் அடுத்து ஏதாவது ஒரு இன்னும் பெரிய சேனல் வேறு லெவலில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த சேனலை வந்து உங்கள் எய்மாக வச்சுருக்கீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதித்யா சேனலே எனக்கு எல்லாமே கிடைக்கிது, எனக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. அதை தாண்டி நான் மற்ற சேனலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ அந்த சேனலை வந்துட்டு என்னோடய டேலண்ட் எல்லாத்தையுமே நான் காட்டுவேன். நான் ஒரு மேஜிக் பர்ஃபார்மராக இருந்தாலும் நான் அதில் நான் மேஜிக் பர்ஃபார்ம் பண்ணுவேன். எங்களுக்கு டான்ஸ் நிறைய விஷயம் வரும், நான் என்னோடய டான்ஸ் டேலண்ட்டையும் காட்டுவேன். நான் மைம் மைம் காட்டியிருக்கேன். ஸோ எல்லா விஷயத்தையும் நான் வந்து ஆதித்யா காட்டியிருக்கேன். இப்போ வந்துட்டு ஆக்டிங் எல்லாமே எனக்கு என்ன தோணுதோ வந்து நான் அதை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக நான் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க, டேலண்ட்டை வந்து அதை அவங்க மதிப்பாங்க. ஸோ அங்கேயே எல்லாமே கிடைக்கிறப்ப வெளியில் மக்கள் பார்க்குறப்பையும் என்னை வந்துட்டு எக்ஸாக்டாக சொல்கிறாங்க, குரு ஆதித்யா டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு சினிமாவுக்கு தான் போகணுன்னு தோணுமே தவிர மறுபடியும் இன்னொரு சேனல்கிட்ட போய் நான் நிற்கணும்னு தோணாது. படம் ஒன்று நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அந்த படத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா அது என்னமோ தெரில, நம்ம முகத்துக்குலாம் அதுதான் செட் ஆகுது. அந்த படத்தில் வந்து நான் ஒரு வில்லன், ஒரு நெகட்டிவ் ரோல். ஹீரோ யாருன்னா மதயான கூட்டம், நம்ம கதீர் அண்ணா. ரீசெண்டாக கூட விக்ரம் பேதால விஜய் சேதுபதி அண்ணா தம்பியாக நடிச்சிருப்பார். அவர் போலீஸு, நான் வில்லன். என் கூட வந்து இன்னும் நாலு பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் டீமாக தான் பண்ணியிருக்கோம். அதில் எனக்கே அந்த ஸ்க்ரீனில் என்ன எப்படா என்னை பார்ப்பேன் அப்படின்னு இருக்கு. ஏன்னா வந்துட்டு கொலை பண்ணுவேன், நிறையா ஃபைட்லாம் வச்சுருந்தாங்க பெரிய லெவலில். ஸோ நிறைய சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் வந்து ராதவ் மோகன் சாரோட கோ டைரக்டர், அவர் தான் டைரக்டரு. ஸோ அவர் தான் வந்துட்டு அந்த படத்துக்கு வேறு லெவலில் ஸ்கிரிப்டெலாம் பண்ணி பண்ணார். ஸோ நானும் உங்களை மாதிரி தான் வெயிட் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர். அதான் அதோட எக்ஸ்பெக்டேஷனே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குன்னு தெரியுது. ஆமாம், கண்டிப்பாக. வெள்ளித்திரையில் பார்த்துட்டு டப்புன்னு அப்படியே ஒரு பிக் ஸ்க்ரீன் எல்லாருக்குமே இருக்க ஆசை இல்லை ப்ரோ? கண்டிப்பாக நீங்களும் அடுத்து வருவீங்க, ஏன்னா உங்களோட ஒர்க்கும் நான் நிறையா பார்த்துருக்கேன் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப. சொல்லப்போனால் நீங்களாம் ஸ்மார்ட்டாக இருக்க பசங்க, டக்குன்னு வந்துடலாம். நம்ம நாங்கள் வரது தான் கஷ்டம், பிளாக் ஸ்கின்னு. இல்லை சீரியஸாக சொல்கிறேன், பிளாக் ஸ்கின்னு ரொம்ப மேக்கப்லாம் போடு. நீங்களாம் மேக்கப்லாம் போடணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ பாருங்க, நார்மலாக எனக்கும் உங்களுக்குமே நிறைய விஷயம் தெரியும். அவருக்கு என்ன தனியாக க்ளோஸ் ஒன்று வச்சுருங்க, அதுதான் சொல்ல வரேன். யூடியூப் சேனல்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறது உண்டா? ஐயோ, நமக்கு ஒர்க்கே அதுதான். ஏன்னா நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூடியூப் சேனல், அவங்க தான் நிறைய விஷயத்த ட்ரெண்டே ஆக்குனாங்க. ஸோ அதனால் நம்ம எனி டைம் யூடியூப் தான். நான் மட்டும் இல்லை, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து யூடியூப் இல்லாமல் இல்லை. உங்களோட ஃபேவரட் சேனல் அப்படின்னா எந்த சேனல்? ஃபேவரட் சேனல் அப்படின்னா ஒரு ரேட்டிங் மாதிரி கொடுப்போமா? ரேட்டிங் மாதிரியா? ஒரு டாப் ஃபைவ் அப்படி கொடுப்போம். அது டாப் ஃபைவ் ரேட்டிங் இல்லை, எனக்கு டாப் ஃபைவ் ஆப்பு நீங்கள் ரெடி பண்ணுறது. டாப் ஃபைவ் ஆப்பு வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐயோ, இல்லை நான் வந்துட்டு எப்போவுமே எங்கேயுமே சொல்லுவேன், யூடியூப் சேனலில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தப்பாலாம் எடுத்துக்க மாட்டீங்க நீங்கள் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு பிடிச்ச வந்து ஸ்மைல் செட்டை. ஏன் அப்படின்னா ஸ்மைல் செட்டை டீம்லேயே நானும் ஒருத்தனை இருக்க வேண்டியது. ஏன்னா ஆர்ஜே விக்னேஷ் இப்போ ஒரு ஸ்டார், அவர் என்னோடய நண்பர். அவங்க நாங்களாம் ஒன்றா தான் இருந்தோம். அப்போயே வந்து வாமா வாமான்னு கூப்பிட்டாப்பில், அப்போ வந்துட்டு இல்லைம்மா நான் ஆதித்யாவில் பண்ணேன். சரிம்மா, ஓகே சூப்பர்மா. அப்போ நான் ஒன்றா தான் இருந்தோம் நாங்கள் எல்லாருமே, இப்போ வரைக்கும் ஒன்றா தான் இருக்கோம். அதை தாண்டி வந்து அவங்க எடுக்கிற அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட வந்துட்டு நிறைய விஷயத்துக்காக கமர்ஷியலும் போவாங்க, கொஞ்சம் சீரியஸ்னஸ் இருக்கும் அவங்களது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ரீசெண்டாக வந்துட்டு அந்த படத்தில் அவ்வளோ பேர் ரோல் பண்ணும்போது நம்மளே பண்ண மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு தியேட்டரில் பார்க்குறப்ப.
அதுக்கடுத்து பார்த்தா உங்களுக்கும் அவங்கள தான் பிடிக்கும், கோபி அண்ட் சுதாகர். ஏன்னா அவங்களும் ட்ரிச்சி தான். நிறைய அவங்கள நான் மீட் பண்ணது கிடையாது, பேசினதும் கிடையாது, ஒரே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். கோபி அண்ட் சுதாகர் நல்ல டேலண்டாக ரீசெண்டாக அவங்க பண்ண அந்த வீடியோ பார்த்துலாம் நான் சொல்லலை, ஜென்ரலாக அவங்க பண்ண டேலண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு அசிஷியல் எல்லாருக்குமே தெரியும் உங்களோட டீமு. ஏன் அப்படின்னா கேள்வியே கேட்டு, ஏன் அப்படின்னா நிறைய விஷயம் புதுசு புதுசாக ஜென்ரலாக வந்துட்டு அவங்க வந்து அப்பையிலேருந்து இருக்கிறாங்க. இப்போ வந்து நிறைய டீம் வந்துருக்காங்கன்னா பட் ரீசெண்டாக வந்தாலும் டக்குன்னு தெரியுறீங்க, யூனிக்காக இருக்கும் ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம். ரீசெண்டாக கூட இப்போ அந்த டோனி அண்ட் கோலி அந்த வீடியோலாம் சூப்பராக இருந்தது. ஏன் அப்படின்னா அதே கான்செப்ட் நானும் பிளான் பண்ணி வச்சுருந்தோம், பட் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எங்களை விட பெட்டராக இருந்துச்சு. நாங்கள் பிளான் பண்ணதை விட பெட்டராகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஒரே கிரவுண்ட்லேயே முடிச்சிட்டிங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஒரு ரெண்டு அவருக்குள்ளேயே முடிச்சு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கன்வே பண்ணிங்க ஈஸியாக, என்ன விஷயம் நீங்கள் சொல்லுறீங்களோ அதை கன்வே பண்ணிங்க, அது பிடிச்சிச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு எருமசாணி அவங்க டீம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த பையனை நான் பார்க்குறப்ப சரி ஓகே ஒரு பிக் ஷாட் போல் அந்த பையன் அந்த பொண்ணு ஓகே அவங்க பெரிய டீம் போல் சும்மா ஏதோ ஜாலிக்கு பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு அவனோட இந்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை மாதிரி தான் அந்த பையனும் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படின்னு பார்க்கும்போது சரி ஓகே சூப்பர் நம்மளை மாதிரி ஒரு பையன் தோணுச்சு. கண்டிப்பாக நேரில் மறுபடியும் அவரை மீட் பண்ணுவேன். இன்னும் நான் யாருமே மீட் பண்ணது கிடையாது, உங்களே இன்றைக்கி தான் நம்ம மீட் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்துட்டு ஹரி இவங்க ரெண்டு பேர் எங்களுக்கு பின்னாடி இருக்காங்களே உங்கள் ரேட்டிங்கில் இல்லை கான்செப்ட் தான் விஷயம். ஏன்னா ஹரியோட கான்செப்ட் வந்துட்டு ஒரு சிலருக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அவனும் திருச்சி தான் ஹரியும், ஒரே ஒரு வாட்டி தான் நான் ஹரியை மீட் பண்ணேன். மீட் பண்ணும்போது அவரும் என்னை பார்த்தார், நானும் அவரை பார்த்தேன். பார்த்துட்டு ரெண்டு பேருமே தான் பார்க்குறோம். ப்ரோ நீங்கள் அந்த சேனல் தானே? ப்ரோ நீங்கள் இந்த சேனல் தானே? ஆமாம் சூப்பர் ஓகே பாய் ப்ரோ. ஓ நீங்கள் திருச்சியாமல? ப்ரோ நீங்களும் திருச்சியாமல? நானும் திருச்சி. ஆமாம் திருச்சி. ஓகே ப்ரோ திருச்சியிலங்க அந்த நாலு ரோடு இருக்குல்ல? ப்ரோ நான் நாலு ரோடு தான். ஓகே ப்ரோ பாய். நாலு ரோடில் எங்கே? அந்த ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஸ்ட்ரீட் போகல, நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்ட்ரீட் போதும், இதுக்கு மேலே வேணாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். அவரும் ட்ரிச்சு ஆல்மோஸ்ட் வந்து ட்ரிச்சிலேருந்து நிறைய பேர் வராங்கன்னு நினைக்கிறப்போ ஹாப்பி. சிவகார்த்தியா நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சது, நாங்கள்லாம் தொடர்றோம். நல்ல வழிகாட்டலாம் அவர் இருக்கார். ஆமாம் கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு எங்களுக்குன்னு இல்லை நிறைய பேருக்கு வந்து அவர் செம்ம இன்ஸ்பிரேஷன். ஏன் அப்படின்னா அவர் ஒரு சேனல்லேருந்து ஒரு ஆடிஷன் லெவலில் வந்து இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டார் லெவலில் இருக்கார். ஸோ அவரையும் நீங்கள் உங்கள் இதில் கூட நிறைய வாட்டி அவரை இன்டர்வியூலாம் எடுத்திருக்கீங்க. நான் தான் அவர் நிறைய வாட்டி மீட் பண்ணல, கண்டிப்பாக மீட் பண்ணணும். கண்டிப்பாக கண்டிப்பாக மீட் பண்ணுவீங்க. இவங்கெல்லாம் வந்து உங்கள் ஃபேவரட் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சில யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சரியா, அவங்க வந்து எதுக்கு தான் யூடியூப் நீங்கள் வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப இரிட்டேட்டான ஒரே ஒரு யூடியூப் சேனல் சொல்லாமல் போதும். ஐயோ இரிட்டேட்னு கிடையாது, இவங்க இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாமே. அவங்களும் ஏதோ ஒரு கண்டென்ட்டோட தான் இறங்குறாங்க, யாருமே கண்டென்ட்டோட இறங்கல. நமக்கே தெரியும் ஒரு யூடியூப் சேனல் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. பார்க்கறவங்க வந்துட்டு என்னடா இப்படி மொக்கையா பண்ணுறானே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு போகிறாங்க. அதே லைனில் நம்ம இருக்கணும். நமக்கு தெரியும் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா ஸ்கிரிப்டிலேருந்து அதுக்கு பசங்கள்லேருந்து கேமராலேருந்து எடிட்டிங்லேருந்து விஎஃப்எக்ஸ்லேருந்து மெயின் அந்த பர்மிஷன் வாங்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு தப்பு பண்ணால் கூட அத்தனை வாட்டி ஸ்டேஷன் ஏறி இறங்க மாட்டான். நம்ம நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம்னா நம்ம அத்தனை வாட்டி ஸ்டேஷன் ஏறி ஏறி இறங்குவோம். யூடியூப்னு சொன்னாலே துரத்துறாங்க இப்போலாம். யூடியூப் சேனலில் வெளில போடா சார், ஒரு நாள் வருவீங்க சார், நம்ம டைலாக்லாம் பேச வேண்டியதாக இருக்கும். எதுக்குடா அதுக்காக தான் சரி க்ரீன் மெட்ல நிறைய விஷயத்தை இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவுட்டுன்னு ஒன்று வரும்போது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் போகுது. என்ன ரீசன்னா சொல்ல வர வேண்டிய விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு லேட் பண்ணுறாங்க. ஒரு சில டீம்லாம் இப்போ நான் அஞ்சு, நீங்கள் அஞ்சுன்னு கேட்டனால நான் அஞ்சு சொல்லிட்டேன், பத்துன்னு கேட்டால் நான் பத்து சொல்லியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ டீம் சூப்பராகவும் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் டீம் 1 kg பிரியாணி அவங்கெல்லாம் கூட வந்துட்டு நல்லா நிறைய வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் அது நான் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு நிறைய டீம் இருக்காங்க. ஒரு சின்ன பசங்க, பட் அவங்கள பற்றி நான் பேசலாமா தெரியல, அந்த ஒர்த்து ப்ரூன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பசங்க தான், நான் பார்த்துருக்கேன் வீடியோ, ரொம்ப நல்லா பண்ணுறானுங்க. பட் ப்ரொஃபஷ்னலாக இருக்காது, பட் ஆனால் அந்த பசங்களுக்குள்ள ஒரு ஹியூமர் இருக்கும், அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்காங்க. நான் யாருமே வந்துட்டு நல்லா பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன், அவன் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி தான் நல்லா பண்ணிடுறான் சொல்லுவேன். ஏன்னா அவன் திரும்பி நம்மளும் சொல்லிடக்கூடாது. அந்த ஒரே காரணத்துக்கு இது வரைக்கும் சுவாரஸ்யமாக போன நம்ம இன்டர்வியூ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. சுவாரஸ்யமாக போச்சா? சுவாரஸ்யமாக போச்சு, கண்டிப்பாக போச்சு, என்டர்டெய்னிங்காக தான் போச்சு.
இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இப்போ நம்ம குரு அவர்கள் நெட் டிவி ஃபார் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு, அதை கேளுங்க. அஸ்வத் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சரண் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அது நீங்க பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணலாம், நெகட்டிவாக கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா வாங்கி வாங்கி பழகிருச்சு அவருக்கெல்லாம், அப்படி துடைச்சிட்டு போயிடுறாரு, துடைத்து விடுவேங்கிற மாதிரி. பட் இவங்க ரெண்டு பேர்த்த விட வந்து கேமராமேன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ அவங்களை நீங்கள் மீட் பண்ணணும், அவங்கள்ட்ட பேசணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிம்பிள், எது சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நெட் டிவி ஃபார் யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் கூட்டிகிட்டு தான் உங்கள்ட்ட நிப்பாட்டுறேன். ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ, ஒரு ரெண்டு முகத்தை காட்டிகிட்டு போயிருங்க. இவங்க ரெண்டு பேர்த்த விட அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ.